சளி பிரச்சினைக்காக சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பாரதிராஜா நல்ல உடல்நிலையுடன் உற்சாகமாக இருப்பதாக சிகிச்சை அளித்த மருத்துவர் சுவாமி கண்ணு தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் சாரதா நடத்திய கலந்துரையாடல் இதோ. வணக்கம் டாக்டர். இப்போ இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு நுரையீரல் என்ன தொற்று ஏற்பட்டிருந்துச்சு? நுரையீரல் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கான், இப்போ எப்படி இருக்காரு? அவருக்கு வெறும் நுரையீரல் மட்டும்தான் பாதிப்பு இருந்தது. அவர் நிமோனியான்னு சொல்லுவாங்க, பாக்டீரியல் நிமோனியா, இந்த கிருமினால் தொற்று கிருமினால் வர நிமோனியா. கோவிட் வந்து ஒரு வைரஸ்னால் வருது. இந்த நிமோனியா வந்து பாக்டீரியானால் வருது. சில பேருக்கு மைல்டாக வரும், சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியராக வரும். இவருக்கு ரொம்ப சிவியராக வந்ததுனால அவருடைய ஒரு மயக்கமான நிலைக்கு போயிட்டார். ஆக்சிஜன் குறைவு ஏற்பட்டதுனால சரியான நேரத்தில் நாங்கள் அவரை அந்த நோயை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே மருந்து சரியாக கொடுத்ததுனால விரைவாக குணம் அடைஞ்சிட்டோம். அவருக்கு சிகிச்சை அளிக்கும் போது என்னென்ன சவால்கள்லாம் இருந்தது? எந்தெந்த துறை நிபுணர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு சிகிச்சை வழங்க வேண்டியது? இந்த மல்டி டிசிப்ளினரி டீம் சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, எல்லா குழுவும் சேர்ந்து தான் நாங்கள் மொத்தமாகவே ஒரு 4-5 டீம் வந்து நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட்டு, இன்டர்னல் மெடிசன், நான் வந்து ஜென்ரல் மெடிசன், சபா வந்து அந்த கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த மூணு டீமும் சேர்ந்து தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அது இல்லாமல் இந்த ரீஹாபிலிட்டேஷனு, செஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி, அந்த சளியெல்லாம் வெளியில் கொண்டு வரதுக்கு எல்லாம் பண்ணது வந்து ரீஹாபிலிட்டேஷன்லேருந்து பண்ணாங்க. ஒரு 4 டீம் வந்து மொத்தமாக வேலை செஞ்சாங்க சரி பண்ணுறது. அவர் இப்போ எப்படி இருக்காரு, பேசுகிறாரா, கான்ஷியஸாக இருக்காரா? ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில் 2 ஸ்டெப்லாம் போட்டு காமிச்சார் டான்ஸ் போடுறதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ கேனாட் ஷேர் ஆல் தோஸ் திங்ஸ் வித். ஸோ அவருடைய படங்களை பார்த்தீங்களா? பழைய நிலைக்கு வந்துட்டார், பழைய நிலைக்கு வந்துட்டார். ஹி இஸ் வெரி கீன் டு கெட் பேக் டு மூவிஸ். ஸோ எப்போ பார்த்தாலும் மூவிஸ் பற்றியே பேசுகிறார். ஸோ இங்கே இருக்கும்போது அவருக்கு படங்கள்லாம் போட்டு காமிக்கப்பட்டதா, படங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமாம், நிறைய சினிமா பற்றி தான், அவருடைய சினிமா பற்றி எங்கள் டீமில் இருக்கிறவங்க இன்ட்ராக்ட் பண்ணாங்க, நான் வேறு இன்ட்ராக்ட் பண்ணேன். எந்த படம் நல்ல படம்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், எல்லாமே என் குழந்தைங்க, அதில் எதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி கிடக்கு சீமையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு. ஆமாம், அது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, அங்கே வீட்டில் தியேட்டர் இருக்கான். ஸோ எங்களுக்கெல்லாம் அந்த 16 வயது நிலையில் படம் போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டலேருந்து போனதுக்கப்புறம் அடுத்து ஏதாவது பண்ணணும்னு ஏதாவது சொன்னாரா? அவருடைய ஆசை இருந்தது மூவி, அப்கமிங் மூவி வந்து தங்கர் பச்சன் நினைக்கிறேன். அவர் வந்து அவருடைய மூவி வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், அதுக்கு வந்து இந்த ஹேர் கலர்லாம் பண்ணலாம், ஹேர் கலர்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் இன்னைக்கு கொஞ்சம் ஹேர் கலர் பண்ணிக்கிட்டார். ஸோ இஸ் வாக்கிங் அரவுண்ட் அண்ட் ஸ்டாக்கிங் இஸ் வெரி வெல். தேங்க்யூ.